என்ன பத்தி வெளியில நாலு பேர்ட்ட விசாரிச்சு பாருங்க சார். அங்கனால நீ தப்பு பண்ற, வெளியில விசாரிச்சுட்டு தான் உன்ன உள்ள விசாரிச்ச கூட்டு வந்திருக்கேன். ஆமா, எங்க அந்த பொண்ணு? யாரு? என் பொண்டாட்டிகளை கேக்குறீங்களா? பொண்டாட்டிகளா? ஆமா, உனக்கு எத்தனை பொண்டாட்டிகள்? மூணு பொண்டாட்டி, இப்ப நாலாவது உனக்கு கல்யாணம் பண்ணி போறேன். மூணு குழந்தை பிறந்த தப்பு? உனக்கு மூணு பொண்டாட்டிகளா? மூணு குழந்தைங்க பிறந்தானுங்களே தப்பு? கல்யாணம் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாங்களே. பாயிண்ட் டச் பண்றான் மாட்டு பண்ண மாதிரி, மனைவி பண்ண வச்சிருக்கானா? ஆமா, மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டிங்கிறீ, நீ என்ன வசதி உள்ளவனா? வசதிக்கா இல்ல சார், வாரிசு பொண்ணு வேண்டாங்களா? ஆமா, அவன் பொண்டாட்டி எல்லாம் எங்க இருக்காங்க? ஒரு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு அவங்க அக்கா வீட்டுல இருக்கு, இன்னொரு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு அவங்க மாமா வீட்டுல இருக்கு, இன்னொரு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு அவங்க அத்தை வீட்டுல இருக்கு. பொண்டாட்டிகளை அங்கங்க விட்டா இங்க எப்படியா குழந்தை பிறக்கும்? இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிற போறத எங்க கொண்டு விட போற? ஐயோ, நீங்க ஒண்ணு இது விடுறதுக்கு இல்லைங்க, வச்சுக்கிறதுக்கு. ரொம்ப திமிரா பேசுறாங்க, இறக்கிடுவோம். இவன் கல்யாணம் பண்ணல, கல்யாணங்கிற பேர்ல கட்டத்தல் பண்றான் சார். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நான் கௌரவமானவன், தயவு செஞ்சு என்ன கௌரவமா வெளியில அனுப்பிச்சிருங்க சார். சார், இவனை விடக்கூடாது, நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிட வேண்டியது. ரொம்ப நன்றி சார். நீங்க உங்க ஒர்க் ஆரம்பிங்க, நான் போயிட்டு வரேன். ஒர்க்கே ஒன்ன வச்சுதான் ஆரம்பிக்கணும். யோ, கவனியாவனே, வாடா வாடா, குறிச்சா வாடா, வாடா உள்ள, வாடா உள்ள. எதுக்கு சார்? கையில ஜாகிரா கொடுத்து பஜனை பண்ண வாடா. என்ன இது? போன தடவை இந்த பையனுக்காக இந்த பொண்ணு ஜாமீன் கொடுத்தது, இப்ப இந்த பொண்ணுக்காக இந்த பையன் ஜாமீன் கொடுக்குது. ஒரே குழப்பமான இருக்கு. அங்கனதான் தப்பு பண்றீங்க. என்னது கேசே? குழப்பமான கேசு. இன்ஸ்பெக்டர்மா கையெழுத்து வாங்க சொல்லிட்டாங்கல்ல? ஆமா, அதுக்கு மேல பேசப்படாது. நோ பாயிண்ட். எஸ் எஸ் ஏயா, நேத்திக்கு நடந்த பெரிய ஆக்சிடென்ட்ல ஒரு பெரிய மனுஷன் செத்துருக்கானே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? அங்கனதான் தப்பு பண்றீங்க. நேத்து நடந்தது நாட் ஆக்சிடென்ட், கொலையா? என்னையா பெரிய குண்டா தூக்கி போடுற? நம்ம டிபார்ட்மெண்ட்ல இது ஆக்சிடென்ட் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஏழாவது அறிவுள்ளதான் நான் ஒருத்தன் தான். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ஏழாவது அறிவு என்னையா சொல்லுது? அதாவது அந்த விஜயனும் நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ஒண்ணு. என்னையா சொல்ற? நம்ப முடியலையே சார். ரெங்காச்சாரி கார்ல அடிபட்டு செத்தது உண்மை, காரை கொண்டு இடிச்சது விஜயன். இடிக்க சொன்னது யார் தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர். என்னையா ஒரே குழப்பமா இருக்கு. நமக்கு என்னைக்குதான் கிளியரன்ஸ் கேஸ் வந்திருக்கு? குழப்பமான கேஸ் தானே வரும். இன்ஸ்பெக்டர் அம்மா ரெங்காச்சாரிய தேடி அலைஞ்சாங்கல்ல, அந்த தேடப்பட்ட ஆள் வைரவன் எப்படி செத்தார் தெரியுமா? விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிட்டாரு. அங்கனதான் தப்பு பண்றீங்க. விஷம் குடித்து கொல்லப்பட்டா? என்னையா சொல்ற? விஷம் குடித்து கொல்லப்பட்டானா? விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டான்னு சொன்னீங்க சார். விஷம் குடித்து செத்தது உண்மை, விஷத்தை குடுத்தது விஜயன். குடுக்க சொன்னது யார் தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா. இது மேல இடத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அம்மா சீட்டு கிழிஞ்சு போச்சு. அத அவங்க கௌரவமா ரிசைன் சொல்லிக்கிறாங்க. ஆமா, அவன் விஷம் குடுத்தத நீ உன் கண்ணால பாத்தியா? நான் கண்ணால பாத்திருந்தா தூக்தியோ மப்தியோ, மப்தியோ தூக்தியோ அவன் கண்ணில குத்தி எழுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அப்புறம் உனக்கு எப்படியா தெரியும்? விஜயன் அப்படிங்கறத நீ எப்படி சொல்ற? அங்கதான் சார் என்னுடைய ஏழாவது அறிவு என்டர் பண்ணுது. நீயும் உம ஏழாவது அறிவு, உமக்கு அஞ்சு அறிவு இருக்காங்கிறத எனக்கு டவுட்டா இருக்கியா? என் அறிவை பத்தி நீங்க சந்தேகப்படுறீங்களா? வேலை பாரியா?
உள்ள சொல்ல விட மாட்டீங்க. புரியலையா? அந்த மூணு ஒன்பதும் லீவ்ல போயிட்டான், இந்த மூணு ஆறும் லீவ்ல போயிட்டான், முக்கியமான ஆளை கொண்டுட்டு வந்து உள்ள வச்சிருக்கோம், நீயும் போயிட்டா எப்படியா? என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டாதீங்க, நான் ரிசைன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு போய் நான் வேலை பண்ணுவேன் ஃபீல் பண்றேன். தட் இஸ் பாயிண்ட். யெஸ் யெஸ். டோ என்னைய அது வெளியில சத்தம். அய்யோ சார், ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட். ஓடியா ஓடியா? வண்டி எப்படி சார் பேசாம பதில் சொல்றது? உண்மையா பேசு. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? யார் சொல்றது ஆக்சிடென்ட்? எப்படி சார் ஆகும்? இவன் என் நண்பன் சார், பாலிய நண்பன். நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன், இவனை பார்த்த பாச பணிப்புல வண்டியை கீழே விட்டேன், நீ கீழே வந்துட்டீங்க. அவ்வளவுதான். குழந்தைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, இது ஆக்சிடென்ட் தான், நாங்க கேஸ் எழுத போறோம். ஆமா வச்சுக்கல சார், அப்படியே வச்சுக்கிட்டாலும் இவன் நானும் சமாதானம் ஆயிட்டோம். நீங்க என்ன செய்வீங்க? ஏன் சார், நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இவங்க எப்படி சார் காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? அதானே காம்ப்ரமைஸ் ஆனது உண்மையா? ஆமா சார், காம்ப்ரமைஸ். ஆமா சார், காம்ப்ரமைஸ். ஆமா சார், தட் இஸ் தி பாயிண்ட். எஸ் எஸ். சோ எப்படி இருக்கீங்களா? ஏய் நீ இப்படி சே 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 தூக்கமும் போச்சு. அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆனதுனால கேஸும் போச்சு. நம்ம கேஸ் இருக்கா? இருக்கு இருக்கு. கண்ட்ரோல் இல்லாம வந்தா கதை முடிய வேண்டியதான். கார் காரிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான், காலங்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? கைத்த போட்டான்ல. தட் இஸ் தி பாயிண்ட்.